ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் டெம்பிள். பிக் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி வந்து நிறையா இருக்குது. அதில் சிவில் ரிலேட்டடாக அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி இந்த வீடியோ சொல்கிறேன். பொதுவாக சிவில் டெம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதோட ஃபவுண்டேஷனில் தான் இருக்கும். ஆனால் பிக் டெம்பிளை பொறுத்தவரை அதோட இந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த டாப்பில் இருக்க அந்த ஸ்டோனில் தான் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத, அதோட சீக்ரெட் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். த கிரேட் கிங் ராஜராஜ சோழன், இவர் தான் 1010 பெரிய கோயிலாக கட்டினார். இதோட 1000 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த 1000 இயர்ஸில் 6 எர்த்துக்கு வரைக்கும் தாங்கி நின்றுருக்கு. இதுக்கு காரணம் அதோட அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் தான். அது என்ன மாதிரியான டெக்னிக்கில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷல் டைம்ஸ் ஆஃப் பிக் டெம்பிள். பிக் டெம்பிள் இஸ் த பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த வேர்ல்டு பிகாஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இட் ஸ்டாண்ட் பை த சப்போர்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். பட் பிக் டெம்பிள் ஒன்லி ஸ்டாண்ட் பை த சப்போர்ட் ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்டோன். பொதுவாக நம்ம சிவில் டேம் படி ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அதோட ஸ்ட்ரென்த் வந்து எந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபவுண்டேஷனில் தான் இருக்கும். ஆனால் பிக் டெம்பிளோட அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த டாப் ஆஃப் த ஸ்டோனில் இருக்குது, அதாவது கோபுரம்னு சொல்லுவாங்களே அதில் தான் அது ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்திலேயே பிக் டெம்பிள் வந்து ஒரு சிறந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, சிறந்த கட்டடக்கலையாக இருக்குது. அதை பற்றின என்னென்ன டேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர். பிக் டெம்பிள் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் பை தர் இன்டர்லாக்கிங் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் கால்டு எர்த்குவேக் ரெசிஸ்டிங் மெத்தட். அண்ட் த பிக் டெம்பிள் ஃபேஸ் த 6 எர்த்குவேக்ஸ் இன் 1000 இயர்ஸ் டியூரியேஷன். பிக் டெம்பிள் வந்து இன்டர்லாக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டர்லாக்கிங் மெத்தட் அப்படின்னா இப்போ இருக்க சிவில் ஃபீல்டில் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சரை. இதை 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் யூஸ் பண்ணி அந்த பிக் டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இன்டர்லாக்கிங் மெத்தட் எதுக்கு அப்படின்னா எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வரைக்கும் இந்த 1000 இயர்ஸ் ஆச்சு பில்டிங் கட்டி பெரிய கோயில் கட்டி, இது வரைக்கும் 6 எர்த்குவேக்கை ஃபேஸ் பண்ணி ஒரு சின்ன டிகிரி கூட மாறாமல் பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதுதான் இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சரோட பெனிஃபிட். இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்டர்லாக்கிங் இது வந்து பிக் டெம்பிளோட இன்னர் போர்ஷன். இன்னர் போர்ஷன் வந்து ஹாலோ இருக்குல்ல, அந்த கடவுள் இருக்கிற கருவறைக்கும் மேலே உள்ள போர்ஷன் இது வந்து ஹாலோவாக இருக்குல்ல. என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா அது வந்து இன்டர்லாக்கிங் மாதிரி ஒரு சின்ன சின்ன இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸில் பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும், அதை ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி செய்வாங்களே பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி, அது மாதிரியான பெரிய பெரிய கருங்களில் ஒரு இன்டர்லாக்கிங் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது 2 ஸ்டோனை வச்சு அந்த 2 ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு ஸ்டானை பொருத்துகிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி அதுதான் இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர். அதாவது 2 ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா அந்த 2 ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு ஸ்டானை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளாடும்ல அது மாதிரி அந்த கான்செப்ட், அது மாதிரி வச்சு அதோட டாப் ஆஃப் த போர்ஷனில் 81 டன்ஸ் எடை உள்ள ஒரு கல்லை வச்சுருக்காங்க. அந்த கல்லோட வெயிட்டுக்கு அது வந்து சரியாமல் ப்ராப்பராக இருக்கும். இதுதான் அதோட இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர். இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சராக இருக்கனால தான் அதோட இன்னர் போர்ஷன் வந்து ஹாலோவாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த கோயிலோட கருவறையிலேருந்து டாப் போர்ஷன் அது வந்து இன்டர்லாக்கிங் ஹாலோவாக இருக்குல்ல, இதுதான் அதோட காரணம். இந்த இமேஜ் பார்த்தா கிளியராக புரியும் இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு. இது வந்து கருவறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே உள்ள போர்ஷன் ஃபுல்லாகவே ஹாலோவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான் இன்டர்லாக்கிங் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரியான ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி வச்சு ஒன்று சேர்த்து ஒரு பிரமிட் மாதிரி அமைப்பில் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் வந்து 81 டன்ஸ் வெயிட் உள்ள ஸ்டோனை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட வெயிட்டு ஃபுல் டெம்பிள்லேயும் பாஸ் ஆகி அதோட ஒன்று சரியாமல் அதை பாதுகாக்கும். அதனால தான் 6 எர்த்குவேக்ஸ் வந்தாலும் கூட அந்த கோபுரம் 1 டிகிரி கூட சாயாமல் பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த் வந்து இதனால தான் அந்த பிக் டெம்பிளோட ஸ்ட்ரென்த்து அந்த மேலே இருக்க ஸ்டோனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து இன்டர்லாக்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்டர்லாக்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது இந்த காலத்து சிவில் டேம் படி மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை
தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் யூஸ் பண்ணி இந்த பிக் டெம்பிள் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த டன் இந்த 81 டன் ஸ்டோனை எப்படி நகர்த்தினாங்க அப்படின்னா, அந்த கோயிலை சுற்றி வர ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஒரு ரேம்ப் ப்ரொவைட் பண்ணி அதை யானையை வச்சு யூஸ் பண்ணி அதை மேலே நகர்த்தினாங்க, மேலே வச்சாங்க. இதுதான் அதோட யூஸ் பண்ண டெக்னிக், அந்த ஸ்டோனை மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக். இது அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து 81 டன்ஸ், அதாவது 81,000 கிலோ. இதுதான் அந்த கோபுரத்தோட கலசம். இந்த கோபுரம் இருக்குல்ல, 81 டன்ஸ் கோபுரம், அது இன்டர்லாக்கிங் மெத்தட்படி ஒவ்வொருத்தையும் லாக் பண்ணி அதோட டாப் போர்ஷனில் அந்த 81 டன் கேஜி உள்ள ஸ்டோனை வச்சுருக்காங்க. அதனால் அதோட வெயிட்னால் அதை ஒவ்வொரு பிளாக்ஸுக்குமே, ஸ்டோன் பிளாக்ஸுக்கும் சரியாமல் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கும். இதுதான் அந்த ஃபவுண்டேஷனோட ஸ்ட்ரென்த்து வந்து அந்த ஸ்டோனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் த டெக்னிக், இப்போ கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கோட எக்ஸாம்பிள் எதை வச்சு பேஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இன்டர்லாக்கிங் பிளாக்கை. இப்போ அந்த காலத்துலலாம் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கைத்து கட்டில் இருக்கும். கைத்து கட்டிலேருந்து எதில் செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கயிறையும் பின்னி அந்த ஈர கயிறை தண்டியில் நினச்சி அதை ஒவ்வொரு கயிறாக பின்னி அந்த கயிறுலேருந்து லூஸில் இருக்கும், டைட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கயிறாக பின்னி அது லூஸில் இருக்கும்போது அது மேலே வெயிட் கொடுக்கும்போது அதோட கயிறு நல்லா இறுகி அந்த கட்டில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த இன்டர்லாக்கிங் மெத்தடை பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பிளாக்ஸையும் வைக்கிறோம்ல, ஒவ்வொரு பிளாக்ஸையும் வைக்கும்போது அதோட அது ரொம்ப டைட்டாக இருக்காது, லூஸாக தான் இருக்கும். லூஸாக இருக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் அந்த கேப் வந்து லூஸாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த 81 டன் கேஜியை வைக்கும்போது அதோட பிளாக்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இறுக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சராக உருவாயிடும். இந்த ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால தான் 1000 வருஷம் ஆனாலும் கூட அது 1 டிகிரி கூட சாயாமல் பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதுதான் அந்த பில்டிங்கோட டெக்னிக்ஸ், இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இதனால தான் இந்த எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ரக்சருமே அதோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபவுண்டேஷனில் இருக்கும். ஆனால் பிக் டெம்பிள் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த உச்சியில் இருக்க கோபுரத்தில் இருக்குது. இதனால தான் அது சிறந்த கட்டடக்கலையாக இருக்குது. இதுதான் இது வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்குது பிக் டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது, செகண்ட் இருக்குது த லீனிங் டவர் ஆஃப் பைசா, இது வந்து உலக அதிசயத்தில் இருக்குது. அது வந்து ஏன் உலக அதிசயமாக இருக்குது அப்படின்னா, அது ஃபவுண்டேஷன் ரொம்ப மோசமான ஃபவுண்டேஷன், அது இல்லாமல் அது சாஞ்சி அது விழுவாமல் இருக்கிறதுனால உலக அதிசயமாக சொல்லியிருக்காங்க. இதுவே பிக் டெம்பிள் எடுத்துக்கிங்க அப்படின்னா, அதோட ஃபவுண்டேஷன் வந்து 5 ஃபீட் தான், ஆனால் அது எதனால் நிற்கிது அப்படின்னா, அந்த உச்சியில் இருக்க அந்த கோபுரத்தினால தான். ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன். ஆனால் பைசா நகரத்தை எடுத்தீங்க அப்படின்னா, அது மோசமான ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால அது வந்து சாஞ்சு நிற்கிது. ஆனால் அது உலக அதிசயமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பிக் டெம்பிளோட பொறுத்தவரை அது பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன், உலகத்திலே சிறந்த கட்டடக்கலையாக இருக்குது. ஆனாலும் அதை வந்து உலக அதிசயமாக அறிவிக்கிறது. இதுதான் அந்த பிக் டெம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ். ஓகே, தேங்க்யூ.